श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि श्रीपराशर भट्टार्य श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुत श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्त चिदचिद्विधान व्यसनम् हरेः अंगीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोञ्जलिः। நம்ம இப்ப 34வது ஸ்லோகம் பார்க்கணும். அன்னைக்கே சாதாரண அர்த்தம் பார்த்தோம், இருந்தாலும் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் விசேஷமா பார்க்கலாம். யுவத்வாதௌ துல்யேப்ய அபரவசதா சத்ரு சமன ஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்வ சுலபான் ஸ்வை ஸ்திரீ ஸ்வை காந்தான் மிருதிம பதி பாரார்த்திய கருணா क्षमादीन वा भोक्तुं भवति युवयोरात्मनिभिदा। இந்த ஸ்லோகம் 34வது ஸ்லோகம். யுவத்வாதௌ துல்யே அபி அபரவசதா சத்ரு சமன ஸ்திரத்வா சத்ரு சமன ஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்து சுலபான் த்வயி ஸ்திரீத்வயி காந்தான் மஹிம மிரதிம சாரி மிரதிம பதிபாரார்த்திய கருணா க்ஷமாதீன் கருணா க்ஷமாதீன் வா போக்தும் கருணான்னு ஒரு பதமா வச்சுக்கலாம் இல்லைன்னா கருணா க்ஷமாதீன் வா போக்தும் பவதி யுவயோஹோ ஆத்மனி பிதா. அதாவது இதெல்லாம் ரொம்ப சாஸ்திரார்த்தங்கள் இருக்கிற ஸ்லோகங்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப சூக்ஷ்மமா புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஏடாவிடமா அடையன்னு சொல்லிட்டா கூட தப்பான அர்த்தம் வரும், நாலு பேர் சிரிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஸ்லோகங்கள். இது ஒரு உபன்யாசமா மட்டும் பண்ணாலும் இல்ல சாஸ்திரம் தெரிஞ்சு சாஸ்திரார்த்தங்களோட பண்ணாலும் எப்படி பண்ணாலும் இதுல வந்து நம்ம பேசச்சையே வர தோஷங்களுக்கெல்லாம் கூட வராத இந்த ஸ்லோகத்தை ஹேண்டில் பண்ணும். அப்படி ஒரு ஜாகிரதையா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஸ்லோகங்கள். ஏன்னா அவரே ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. தத்துவங்கள்லாம் அப்படி இருக்கு, தத்துவங்கள்லாம் ரொம்ப அநேகமா துரூகமான தத்துவங்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது நம்மளால. நம்ம ஏதோ சும்மா இந்த தாயார்னா கோவிலுக்கு போறோம், தாயாரை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிறோம், அலங்காரங்கள்லாம் என்ன சமர்ச்சிருக்குன்னு பாக்குறோம், சேவிச்சுட்டு மனசுல தாரணம் பண்ணிக்கிறோம். இவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும் இந்த லோகத்துல. ஆனா விஸ்வரூபமான பெருமாளை, விஸ்வரூபமான தாயார நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? வைஸ்வரூபியம் இருக்கு அவளுக்கு. அவளை நம்ம என்னமோ நம்ம ஹிருதய குகையில அவ சந்நிகிதாளா இருக்கா, ரொம்ப சரளமா இருக்கா, நம்ம மனசுல எப்பவுமே எழுதிருக்கா. அதனால வந்து அவ எப்பவும் எழுதிருக்கிறதுனால நம்மளும் அவளை எப்பவும் மனசுல தாரணம் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம இப்ப வந்து பாவுக்கால் ஆயிடுறோம் அந்த விஷயத்துல. நம்ம என்ன பண்றோம், பீயிங் பாவுக்கா இஸ் டிஃபரெண்ட், பீயிங் ஞானி இஸ் டிஃபரெண்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்டஸ்ல நம்ம எந்த ஸ்டேட்டஸ் இருக்கோம் நம்மளுக்கே புரியாத லெவல்ல இருந்துட்டு இருக்கும் இந்த லோகத்துல. ஏன்னா இது இந்த மாதிரி நான் கன்ஃபியூஸ் பண்றதா நினைச்சுட்டு இருக்க கூடாது. அது அது ஜெகத்காரண பூத்தமான பரமாத்மாவனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும், ஜெகத்காரண பூத்தமான பரமாத்மாவனுடைய ஞானம் எப்படி இருக்கும், அவருடைய சக்தி எப்படி இருக்கும், அந்த ஷாட்குண்யங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுன்றது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய லெவல்ல நம்ம திங்க் பண்ணணும். நம்ம சின்ன லெவல்ல நம்ம கருட சேவை சேவிச்சுட்டு ஏதோ தீர்த்த வாரி தீர்த்தமாயிட்டு வந்து சந்தோஷப்படுற நம்மளை போல இருக்கிறவா அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சாதாரண நிலையில இருக்கோம், மனுஷியாளுன்ற நிலையில இருக்கோம். நித்யாலெல்லாம் அனுபவிக்கிற பெருமாள் எப்படிப்பட்டவர், மனுஷியால் அனுபவிக்கிறது காஞ்சிபுரம் போறோம், ஸ்ரீரங்கம் போறோம், திருப்பதி போறோம், மேல்கோட்டை போறோம், திவ்ய கஷேத்திரங்களுக்கெல்லாம் போறோம், அங்கங்கே எழுதிருக்கிற பெருமாளை சேவிச்சு நம்ம மனசுல தாரணம் பண்ணிக்கிறோம். இந்த நிலைன்றது ஒரு நிலை. இதை காட்டிலும் பரவபதநாதனை புரிஞ்சுக்கிற நிலைமைன்றது வேற நிலை, வேற நிலை. இதெல்லாம் எதுக்கு பீட்டிக்க சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜெகத்காரண பூத்தமான தத்துவங்கள் தத்துவம் அப்படின்னா ஒண்ணுதானே, சாதாரணமா ஏகமேவ அத்வித்தீயம் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ரெண்டு பேர் தத்துவம் நம்மளுக்கு தம்பதி தெய்வத்தம் நகான் நம்ம சித்தாந்தத்துல பெருமாளும் தாயாரும் சேர்ந்து ஒரே தத்துவம், அது ரெண்டும் சேர்ந்துதான் நம்மளுக்கு தெய்வத்தம் அப்படின்னு நம்ம ஒத்துன்னு இருக்கோம்.
ஏன்னா எதையுமே தனியா பேச முடியாத அளவுக்கு ஸ்ரீஸ்பத்தித்வம், ஸ்ரீஸ்பத்தின்னு பெருமாளை சொல்றோம். அதே மாதிரி தாயார சொல்லச்ச விஷ்ணு பத்னின்னு சொல்றோம். அந்த மாதிரி இணை பிரியாத இந்த ரெண்டு தத்துவங்கள்ல முதல்ல என்ன சாதிச்சார், இதுக்கு மின் ஸ்லோகத்துல அந்நேபி யௌவன முகாக யுவையோ சமானாக என்பதாக, யௌவனம் முதலான குணங்கள் உங்க எல்லா ரெண்டு பேருக்கும் பொதுவான குணங்கள் இருக்கு அப்படின்னு சாதிச்சார். இப்ப யௌவனம் முதலான குணங்கள் தான் பொதுவா இருக்கு அப்படின்னா, அப்படின்னா மற்ற குணங்கள்லாம் பொதுவா இல்ல போல இருக்கு. தாயாருக்கு இல்லாத குணங்கள் பெருமாளுக்கு, பெருமாளுக்கு இல்லாத குணங்கள் தாயாருக்குன்னு இருக்குது போல இருக்குன்னு ஒரு அர்த்தம் ஏற்பட்டு போயிடும். ஆனா அது வஸ்துதா அப்படி இல்லை. யுவத்வாதிகள் துல்லியமாக இருந்தால் அங்க சொல்றதுனுடைய மேட்டர் என்ன இருந்ததுன்னா, அபரவசத்தா சத்ரு சமண ஸ்திரத்வாதின் கிறிஸ்து, அது இந்த ஸ்லோகம் தான் அது கரெக்ட். அது மின் ஸ்லோகத்துல என்ன சாதிச்சாருன்னா, யுவையோ சமானாக யௌவன முகாகான்னு சாதிச்சார். யௌவனம் முதலான குணங்கள் உங்க ரெண்டு பேருக்கும் சமானம்னு சாதிச்சார். அங்க சொன்ன வேண்டிய அங்க சொன்ன விஷயமானது, ரெண்டும் இங்க இருக்கிற குணங்கள் அங்க அங்க இருக்கிற குணங்கள் இங்க கண்ணாடியில பார்த்து பரஸ்பரம் தெரிஞ்சுக்கிற மாதிரியாக ஒத்தரோட ஒருத்தர் குணங்கள் இருக்கு அப்படின்றதாக, தர்ப்பணைவ சம்ஸ்தீரிய தர்ப்பணைவ பிரச்சுரம் ஸ்வதந்தே, தாயாருடைய குணங்கள் பெருமாளுக்கும் பெருமாளுடைய குணங்கள் தாயாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுவது இல்லாமல், நம்மளை போல பாவுக்காலுக்கும் கண்ணாடி அறையில பெருமாள் தாயாரையும் சேவிக்கச்சே, ஓ இங்க பெருமாளிடத்துல இருக்கிற குணங்கள் கண்ணாடி மாதிரி அங்கேயே பார்த்துக்கணும். பெருமாளையும் தாயாருமே கண்ணாடி மாதிரி பார்த்துக்கணும். பெருமாளிடத்துல இருக்கிற குணங்கள் தாயாரிடத்துல இருக்கிற குணங்கள் கம்பேர் பண்ணி, ஓ இங்க இருக்கிற குணங்கள் தான் அங்க இருக்கு, அங்க இருக்கிற குணங்கள் தான் இங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கிற லெவலுக்கு சேவிக்கணும். நம்ம எப்படி தாயார் பெருமாளை சேவிக்கணும், சேத்தி சேவையா இருந்தா எப்படி சேவிக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு கண்ணாடி. அதாவது இங்க இல்லாத குணங்கள் அங்க இருக்கா மாதிரியும், அங்க இல்லாத குணங்கள் இங்க இருக்கா மாதிரியும் நம்ம சேவிக்க கூடாது. கண்ணாடியில எப்படி தர்ப்பணத்துல பார்த்தா இங்க இருக்கிற குணங்கள் அங்க தெரியும், அங்க இருக்கிற குணங்கள் எப்படி தெரியுமோ, அப்படிதான் தாயாருடைய குணங்கள் பெருமாளுக்கும் பெருமாளுடைய குணங்கள் தாயாரத்திலையும் தெரியற மாதிரி சேவிக்கும். ஆபூஷணங்கள்ல வித்தியாசம் இருக்கலாம், ஆனா குணங்கள்ல வித்தியாசம் கிடையாது. எல்லா குணங்களும் தாயாரிடத்துல இருக்கிற குணங்கள் பெருமாளிடத்துல இருக்கு அப்படின்னு அங்க சாதிக்க வேண்டிய விஷயமாக இருந்தது. இப்போ என்ன சாதிக்கிறாருன்னா, யுவத்வாதிகள் துல்லியமாக இருப்பினும் கூட அப்படின்னா, இப்ப என்னமோ ஒரு புது விஷயம் சாதிக்க போறார். அது ஒண்டி புரியறது இல்லையா, அந்நேபி யௌவன முகா முகா யுவையோ சமானாக அப்படின்னு அங்க சாதிச்சவர், யுவத்வாதிகள் துல்லியமாக இருந்தாலும் கூட அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அதனால என்னன்னா, அந்த ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம், அங்க சொன்ன விஷயத்தை காட்டிலும் அதிருப்தமாக முன்ன சொன்னதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை இங்க சாதிக்க போறார் அப்படின்றத மட்டும் நம்மளுக்கு புரிஞ்சுக்க புரியறது. யுவத்வாதவ் துல்லியேபி அப்படின்னு ஆரம்பிக்குச்சு. ஏன்னா யுவ முதல்ல யுவத்வாதிகள் துல்லியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி துல்லியமாக இருப்பினும் கூட அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கறதுக்கு ஒரு சௌகரியம் ஏற்படுறது இந்த இடத்துல. அந்த அதை அந்த ஸ்லோகத்தை மனசுல வச்சுக்கோ. அப்படி யுவத்வாதிகள் துல்லியமாக இருப்பினும் கூட யுவத்வாதவ் துல்லியேபி, இப்ப என்ன சாதிக்கிறார், அபரவசதா சத்ரு சமண ஸ்திரத்வாதீன் குணான் பும்சலபான் குணான் பகவதி கிருத்வா. பார்ப்போம் என்ன பண்றா இந்த தாயார்னு. தாயாரும் பெருமாளும் தனக்குள்ள தனக்கும் பெருமாளுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை தானா லோகத்துல இருக்கவாள் நன்னா அனுபவிக்கட்டும், இந்த மாதிரி குணங்கள் எங்கிட்ட இருக்கு, இந்த மாதிரி குணங்கள் அங்க இருக்கட்டும் அனுபவிக்கட்டும் அப்படின்னு. இதெல்லாம் எப்படின்னா, திருஷ்டி விதி, அதாவது என்ன, இப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக, பிரத்தீக உபாசனைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா மாதிரியாக. இப்ப பாருங்க, இப்ப இங்க இருக்க குணங்கள் அங்க, அங்க இருக்க குணங்கள் இங்கன்னு இருக்குன்னு சொன்னவர், அப்ப இப்போ அபரவசத்தா சத்ரு சமண ஸ்திரத்வம் இதெல்லாமும் தாயார்டே இருக்கணும், பெருமாளுடைய இருக்கணும். அதே மாதிரி மிருதிமை பத்தி பாதார்த்தியா கருணா இதெல்லாம் பெருமாளிடத்துல இருக்கணும், தாயாரிடத்துல இருக்கணும்னு இருக்க வேண்டிய இருப்பு போக இப்ப கொஞ்சம் வித்தியாசமாக சாதிக்கிறார். என்ன உங்க ரெண்டு, இதனாலதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் ஸ்லைட்டா வித்தியாசமானது லோகத்துல நீங்க காமிக்கிறது ஏற்பட்டிருக்கிறது. அது எதுக்குடா ஏற்பட்டதுன்னா, பும்ஸ்த சுலபான சுலபமான குணங்கள் ஸ்திரீத்த சுலபமான குணங்கள்னு லோகத்துல கூட வித்தியாசம் இருக்கு. புருஷனுக்கு என்னடா சுவாபாவிகமான குணம்னா, யாருக்கும் கண்ட்ரோல்ல வராம இருக்கிறது.
கண்ட்ரோல்ல வந்தா கூட வெளில கண்ட்ரோல்ல வராம காமிச்சுக்கிறது அப்படியாவது ஒண்ணு வச்சுக்கோங்களேன். அந்த அபரவசதா பரவசனாக இல்லாமல் இருத்தல் அப்படின்ற ஒரு குணம் புருஷனுக்கு, புருஷனுக்கு சகஜமான குணங்கள். இப்பெல்லாம் ஸ்திரீகள்லையும் கிடைக்கிறது, காண கிடைக்கிறது. என்ன ஆனா அதனால வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, புருஷாளிடத்திலேயோ ஸ்திரீகளிடத்திலேயோ எல்லா குணங்களும் இங்க இருக்க குணங்கள், அங்க அங்க இருக்க குணங்கள் இங்க இருந்தாலும் கூட, ஓ நாம வந்து அடங்கி போகணும், நாம இப்படி இருக்கணும், நாம இந்த குணங்களை நம்ம வச்சுக்கலாம், இதுதான் ஸ்திரீத்துவ சுலபமான குணங்கள். இதை கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதுன்றது நம்மளுக்கு, நம்மளுடைய நம்மளுக்கு நம்மளுக்கு அழகில்லை அப்படின்னு தாயார் நினைச்சாலோக்கலாம். அதனாலதான் எல்லாரும் நினைக்கணும்னு நினைக்கிறோமோக்கலாம். அந்த அபரவசத்தான்றது பெருமாளுக்கு. சோ அதெல்லாம் வந்து பெருமாளிடத்துல இருக்காம், பெருமாளிடத்துல வச்சுட்டு அப்படின்னு அர்த்தம். கிருத்வான்ற சொந்தத்துக்கு அர்த்தம் அது. பரத்வா அப்புறம் என்னன்னா அபரவசத்தா சத்ரு சமணம். அங்க சத்ருக்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்றதுன்றத தாயார் சீதா, சீதா பிராட்டி தான் வந்து தான் நினைச்சாக்க உடனே அந்த ராவணனை, ராட்சச ராவணன், ராவணனை கொண்டு போய் கொண்டுட்டு இருக்கலாம், பாத்திபிரத்தியத்தினாலேயே கொண்டு இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி பண்ணல. அந்த மாதிரி பண்ணாததுக்கு என்னடா காரணம்னா, அதுக்கு அங்க ராமாயணத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிற பதிலானது, ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனஹா மாம்னையே திதி காக்குஸ்தா தத்தசிய சதிருஷம் பவேத்னு சாதிக்கிற மாதிரியும், அதே மாதிரி ராமருடைய பௌருஷத்துக்கு எந்த விதமான குறையும் ஏற்படாம இருக்கணும்ன்றதுக்காகவும் தான் எந்த விதமான பிரயத்தனமும் படலைன்னு நம்ம அங்க பாக்குறோம். மருஷயாமி துர்லபாமா, மருஷயாமீக துர்பலான பிராட்டியே சாதிக்கிறதாக, மருஷயா பொறுத்துக்கிறேன் நானு, துர்பலையாக அடியன் பொறுத்துக்கிறேன்னு சாதிக்கிறான். அந்த மாதிரி தான் பொறுத்துக்கிறதுன்றது க்ஷமான ஒரு குணமானது இருக்கு. அது மட்டும் இல்ல, க்ஷமாதின்னு நீங்க பின்னாடி சாதிக்க போற அந்த க்ஷமான்ற குணமானது தாயாரிடத்துல அதிகமா விஞ்சி இருக்கு. ஆனா பெருமாளிடத்துல என்னன்னா சத்ரு சமணம் விஞ்சி இருக்கு. சத்ரு சமணம் தாயாரிடத்துல இல்லை. சத்ரு சமணம் பண்றது புருஷ ஸ்வபாவம், அதுக்கு புருஷ புருஷ ஸ்வபாவத்துக்கு அனுகுணம். ஸ்திரீ ஸ்வபாவத்துக்கு அனுகுணம் இல்லைன்னு இல்ல, ஸ்திரீ ஸ்வபாவத்துக்கு அனுகுணமா இருந்தாலும் கூட தாயார் அதை ஏத்துக்கல, அவ்வளவுதான். தாயார் வந்து அதை பெருமாளுடைய குணமாக வச்சுருக்க, சரி பெருமாளுக்கு தான் அது நன்னா பொருத்தமா இருக்கும். என்ன பண்றோம், ஆத்துல நம்மளே கூட தலையை பண்றச்ச கூட அவருக்கு பிடிக்கும் அந்த வஸ்து அப்படின்னா அவருக்கே நிறைய குத்திட்டு, தனக்கு இல்லைன்னு இல்லைன்னா கூட உள்ள இருக்கு, இருக்கு என்கிட்ட, எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஏமாத்திட்டு அதை புருஷாளுக்கே கொடுத்துடுவான். ஏன்னா ஸ்திரீகள் பாவம் கடைசியில போய் பார்த்தா ஆத்துல என்ன இருக்கும்னா, ஏதோ ஒரு நாலு வஸ்து வச்சுட்டு இருப்பாவா சாப்பிடறதுக்கு. மற்றபடி பஞ்சபக்ஷ பரிமாணம் நன்னா பண்ணிட்டு கூட ஒண்ணுமே வச்சுக்காத எல்லாத்தையும் குத்திட்டு வந்துருவா. அது ஒரு நல்ல அவளுடைய சுபாவம் இல்லையா, பொறுமை. அது அது பரவாயில்ல, இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கிறத வச்சுன்னு சாப்பிட்டு போலான்னு நினைப்பா. அது ஆனா புருஷாளுக்கு அதை இன்னும் கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு கேட்டு சாப்பிடுற சுபாவம். சோ இந்த மாதிரி நம்ம சாதாரணமாவே லோகத்துல புருஷாளுக்குன்னு இருக்க குணங்கள், ஸ்திரீகளுக்குன்னு இருக்க குணங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ மாடர்ன் கான்செப்ட்ல இதெல்லாம் ஒத்து வரலன்னா கூட தாயார் அங்கீகரிக்கிறான்றதுனால அதான் ஸ்திரீகள் அங்கீகரிச்சிருக்கா போல இருக்கு. இத்தனை நாள் கூட இனிமேவும் அங்கீகரிக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோன்றுறது. ஏன்னா தாயாரே இது புருஷாளுக்கு உகந்த குணங்கள்னுட்டு பெருமாளுக்குன்னு அதை விட்டுட்டு தனக்குன்னு உகந்த குணங்களா தான் பண்ணிட்டு இப்படி தனக்குள்ள பேதத்தை தாங்களே பண்ணிட்டு இருக்கா இந்த பெருமாளும் தாயாரும் அப்படின்னு இந்த விஷயத்த சாதிக்கிறான். ஆனா இவ்வளவு குணங்களும் தாயாரிடத்துல இல்லைன்னு கிடையாது பெருமாளுக்கு சொன்னது. அதே மாதிரி தாயாருக்கு சொன்ன குணங்கள் பெருமாளிடத்துல இல்லைன்னு கிடையாது, அதெல்லாம் இருக்குன்னு நம்ம காமிக்க போறோம், பார்க்கலாம். யுவத்வாத துல்லியேபி, இந்த அபரவசத்தா பரவசமாக இல்லாமல் இருத்தல், மற்றவனுக்கு வசமாக இல்லாமல் தான் சுதந்திரனாக இருத்தல் என்ற குணம். அப்புறம் சத்ரு சமணம், சத்ருன்னு ஒருத்தன் அங்குல்யக்ரேன தான் ஹன்யாம் அப்படின்ட்டு தான் நுனி விரலாலேயே அங்குல்யக்ரேன தான் ஹன்யாம் நான் என்னால கொண்டுட முடியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பரமாத்மாவுக்கு பலமதி. அதனால சத்ரு சமணம் பண்ணுவார். அப்புறம் ஸ்திரத்துவம், ஸ்திரத்துவம்னா ஸ்திரமா தான் பண்ண வேண்டிய கர்மாவில உறுதியோட இருத்தல், என்ன நடுவில் கொண்டு போய் வேண்டாம் இது எனக்கு அப்படின்னு விட்டுறது இல்லை, ஸ்திரத்துவம். அது அதனாலதான் கிருஷ்ணர் வந்து நீ எங்கிட்ட இருக்கிற ஸ்திரத்துவம் இருக்கே அந்த ஸ்திரத்துவத்தை நீயும் வச்சுக்கோப்பா, நீ வந்து ஒரு முடிவு எடுத்த என்ன யுத்தத்துக்கு போனா அங்க யுத்தத்துல போயிட்டு காண்டிவத்தை விட்டுடக்கூடாது கையிலேருந்து அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கே கீதை வந்த விஷயம். கீதையே அதனோட அது அங்கதானே ஆரம்பிக்கிறேன்.
அதனால ஸ்திரத்துவம் என்னன்னா ஸ்திர பிரதிஜா பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் அவர் ஆரம்பிச்சது க்ஷீராப்தியிலேயே ஆரம்பிச்சுட்டார். அங்கேருந்து அவதரிக்கிறதுக்கு முன்னையே தான் என்ன பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டார். துஷ்டால நிகிரகம் பண்ணணும், அதுதான் அவருக்கு முக்கியமான உத்தேசம். அந்த எந்த உத்தேசத்தோட வந்தாலும் அந்த உத்தேசம் பூர்த்தி ஆக வேண்டிய சமயத்துல இவன் நிக்கிறான், நடுவுல தடங்களா நிக்கிறான் அர்ஜுனன். நான் காந்தியத்தை விட்டுடுறான், என்ன யுத்தம் வேண்டான்றான். எல்லா கின்ஸ்மென் எல்லாரும் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கித்தன் கின் அவாளெல்லாம் அடிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். உடனே அஸ்தான ஸ்னேக காருண்ய தர்மா தர்ம தியா குலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருத்தம் என்று ஆளவந்தார். கீதார்த்த சங்கத்துல சாதிக்கிற மாதிரியாக அந்த பார்த்தனுக்கு உபதேசம் சாஸ்திரார்த்தம் சொல்ல வேண்டிய ஸ்திதி வந்துடுச்சு. ஏன்னா அஸ்தான ஸ்னேக காருண்யம், ஸ்னேகம் கருணையெல்லாம் கரெக்டான இடத்துல வரணும். தேவை, அதாவது யாரிடத்துல ஸ்னேகம் பார்க்கவே கூடாதோ, யாரிடத்துல கருணையானது வரவே கூடாதோ, அந்த பார்க்கிற சுவாவம் வந்துடுச்சு அவனுக்கு. அதுதான் ஸ்திரத்துவம் இல்லாத இருக்கிறது. அந்த பெருமாளுடைய பெருமாளுடைய ஸ்திரத்துவம் இருக்கு. தான் எந்த காரியத்தை ஆரம்பிச்சாரோ அதை நடுவில் நிறுத்த மாட்டேன். ஸ்திரமான ஸ்திர பிரதிஜா ஸ்திர கர்மணி ஸ்திரமா கர்மாவில ஸ்திரமா இருக்கிறவர், இதை பண்ணணும்னா அதை பண்ணணும் அவ்வளவு. அந்த மாதிரி இருக்கிறவர் உபதேசம் பண்றார் அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு, நீ ஸ்திரனாக ஸ்திரமா இருக்கணும், ஸ்திர பிரதிஜனா இருக்கணும் அப்படின்னு. அதனால ஸ்திரத்வாதீன் கிருத்வா இதெல்லாம் என்னதுனா பும்சுலபான் குணான், இது இப்படி இது முதலான அநேக குணங்கள் இவைகள்லாம் பும்ஸ்த சுலபான் அப்படின்னா புருஷாளுக்கு சுலபமாக இருக்கக்கூடிய குணங்கள். அந்த கருணையை கொண்டு வர ரொம்ப கஷ்டம் அவர், அங்கேருந்து நேரம் வருவர். வந்த உடனே என்ன பாடினாலா இன்னைக்கு அது அந்த அந்த காரியம் பசங்கள்லாம் பண்ணாலா டியூஷன் டியூஷன் போயிட்டு வந்தாளா அப்படின்னா, இல்லை போகலை இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா போட்டு அடி. அவருக்கு தண்டதரத்துவம் தான் தெரியும். அவர் என்ன கையில கிடைச்சதை எடுத்து அடிச்சுட வேண்டியது, இது ஒரு இது மாதிரி புருஷாளுக்கு சுபாவம், தண்டதரத்துவம் சுபாவம். உடனே அதே ஆட்டில் அம்மா இருந்தா, ஐயோ அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா நிஜமாவே எனக்கு தெரியும் அதுக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீங்க எதுக்கு அதை அடிக்கிறீங்கன்னா அப்புறம் அப்படியா சரி போனா போடுதுன்னு விடுவாரோ. இப்படியாக இதெல்லாம் நான் பார்த்ததை சொல்லிட்டு இருக்கேன். சில ஆரியன் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொருத்தராட்டில் நம்ம ஆட்டில் எங்கள் அப்பா போட மாட்டார் யாரையும், அடித்ததே கிடையாது இதுவரையில். அந்த மாதிரி அந்த மாதிரி கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுன்னு ஒரு சாமர்த்தியம். அடிக்காத இருந்தாலும் பயப்படுவோம், அடித்தாலும் பயப்படாத இருக்கிற ஸ்தித்தி உண்டு. என்ன என்ன அடிக்க போகிற அவ்வளோதானே, பொறுத்துக்கிறதுக்கு தெரிஞ்சு கொடுத்து காப்பு காய்ச்சி கொடுத்து அவனா ஒன்றும் பண்ண போகிறதில்லை. அந்த மாதிரி இல்லாத புருஷாளுடைய சுபாவம் அப்படி அவ்வளோதான், தண்டதரத்தும் சுபாவம். அதுதான் ஆதிசப்தத்தினால எடுத்துக்க வேண்டியது. ஸ்திரத்வாதீன் பகவன் பும்சுலபான் குணான் பகவதி கிருத்வா, அதெல்லாம் பெருமாளுக்குன்னு ஒதுக்கிட்டு. பகவதி கிருத்வான்ற சப்தத்துக்கு கிருத்வான என்ன உண்டாக்கிட்டுன்னு அர்த்தம் ஆகும், இல்ல இல்ல அதெல்லாம் நித்தியமான குணங்கள் பெருமாளுக்கு. இவளுக்கு தாயாருக்கும் நித்தியமான குணங்கள், இந்த கிருத்வாவை பின்னாடியும் சேர்த்துக்கணும் நம்ம. அங்க கிருத்வான என்ன அர்த்தம், சாதாரணமா என்ன வரும் அப்படின்னா அது பிரயோகம் பண்ணி காமிக்கிற மகாபாஷ்யக்காரர் பாதவ் குரு ஹஸ்தவ் குருன்னு பிரயோகம் பண்ற. ஹஸ்தவ் குருன்னா என்ன, கையையா பண்ண முடியும். இப்போ கைய பிடின்ற அர்த்தத்துல ஹஸ்தவ் குரு, பாதவ் குரு காலப்பிடி அப்படின்ற அர்த்தத்துல சிஷ்யனுக்கு ஏவரர் பாதவ் குரு ஹஸ்தவ் குரு. ஏன்னா அவனை காலையா பண்ண போறான், இல்ல கால் இருக்கு ஏற்கனவே இருக்கு அவருக்கு, அந்த கால் வலிக்கிறது அதனால பிடிக்க சொல்றாரு. அதுக்கு என்ன பிரயோகம் பண்ணி காமிக்கிறான், ஹஸ்தவ் குரு அப்படின்னுட்டு பிரயோகம். அதே மாதிரி இங்க பும்ச சுலபான் குணன் கிருத்வா, குணங்களை எல்லாம் இந்த குணங்களை எல்லாம் பண்ணின்னு அர்த்தம் எடுத்துக் கூடாது. இந்த குணங்கள் எல்லாம் அது அவருக்காக ஒதுக்கிட்டு அவருக்குன்னு வச்சுட்டான். இந்த இதெல்லாம் நீங்க வச்சுக்கோ, இந்த குணம் எல்லாம் எனக்குன்னு சில குணங்கள் பிடிச்சிருக்கு, நான் அதை வச்சுக்கிறேன் அப்படின்னுட்டு தொய் உன்னிடத்தில் ஸ்திரீத்வைகாந்தான் ஸ்திரீத்வ மாத்திர சுலபான் ஸ்திரீ ஸ்திரீ அங்க பும்ஸ்வைகாந்தான்னு சொன்னார், பும்ச சுலபான்னு சொன்னார். இங்க ஸ்திரீத்வைகாந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்திரீகளிடத்துல மட்டுமே இருக்கக்கூடிய குணங்கள் புருஷாளிடத்துல இருக்காதுன்னு அர்த்தம். அந்த ஸ்திரீத்வ சுலபான் ஸ்திரீத்வ சுலபான் இல்லாம ஸ்திரீத்வைகாந்தான் ஸ்ரீ ஸ்ரீ எங்க இருக்காலும் அங்க மட்டுமே இருக்கக்கூடிய குணங்கள் என்னதுன்னா மிரதிம சாஃப்ட்னஸ் பதி பாரார்த்திய பதிக்கு பரதந்திரையாக இருக்கும் தன்மை. பதி பாரார்த்தியம் பாரார்த்தியம் அங்க சுவாதந்திரியம், இங்க பாரார்த்தியம் பதி பாரார்த்தியம் பாரார்த்தியம் ஸ்வம்
அப்படின்னு திருப்பாவை ஆரம்பிக்கிறது. லீலா துங்க ஸ்தனகிரி தட்டி சுத்த முத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத்த சிர சித்தம் அத்யாபயந்தின்னு சொல்ற மாதிரி. எங்கேயோ பாரார்த்தியம்னா உடனே அங்கதான் ஞாபகம் வரணும், திருப்பாவை தான் வருஷா வருஷம் கேட்டு இருக்கோமே. அந்த பாரார்த்தியம் நாம் பெருமாளுக்காக நாம் இருக்கோம் அப்படின்றதுதான் பதி பாரார்த்தியம். அது சேத்தனர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒண்ணு. நம்மளுக்கு தெரியாத இருந்தாதான் ஆச்சரியம். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பாரார்த்தியம்ன்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. நாம நம்மளுக்காக இல்லை, நான் சுதந்திரன் இல்லை, நான் பகவத் பரதந்திரன், பகவத் கிங்கரன். இந்த இந்த எண்ணம் வரணும். இது என்ன எண்ணம்ன்றது, இந்த எண்ணத்தை விளைவிச்சு இந்த எண்ணத்தை அறுவடை பண்ணி இந்த எண்ணத்தை அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய சமாச்சாரம். இதுதான் முக்கியமா நம்ம சம்பிரதாயத்துல பண்ண வேண்டிய விஷயம். அந்த பதி பாரார்த்தியம்ன்றத குழந்தைகளிடத்துல, அதாவது பகவத் பாரார்த்தியம்ன்றத குழந்தைகளிடத்துல விதைக்கணும். அது கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆக நாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற எண்ணம் வந்து எல்லா விதமாகவும் காய்கமாகவும் வாசிக்கமாகவும் ஆர்த்திகமாகவும் கைங்கரியம் பண்ணணும் அந்த குழந்தை. அதுக்கப்புறம் பகவத் சேவையிலேயே இழிஞ்சு அதையே பலனாக எழுதி இருக்கணும். அப்பதான் ஸ்ரீ வைகுண்டம்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து சின்ன வயசுல விதைக்கலைன்னா நம்மளுக்கு அறுவடை பண்ண முடியாது. அந்த மாதிரியானது இந்த பாரார்த்தியம்ன்றது. ஏன்னா குழந்தைகளுக்கு என்ன கான்சிபத்துல வேணா சொல்லுங்க, அவனை சாமர்த்த வயசு ஆரம்பிக்கும், பெருமாள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும், கொடை தூக்க ஆரம்பிக்கும். குழந்தைகள் 15 வயசு 17 வயசு ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் கொடை தூக்க ஆரம்பிக்கும். என்னடா இது கான்சிபத்துல முன்னேற முடியாதுடான்னு அவளை வந்து வெளியில அனுப்புவா. சில குழந்தைகள் வெளியில போய் எதையோ படிச்சுட்டு வந்தாலும் திரும்பி அங்கேருந்து வந்து என்னடா அந்த பாரார்த்தியத்தை புரிஞ்சுட்டு மறுபடியும் கைங்கரியத்துக்கு வாரத்துக்கு ஒரு தடவை கைங்கரியம் பண்றவா, மாசத்துக்கு ஒரு தடவை கைங்கரியம் பண்றவா, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கைங்கரியம் பண்றவா, இப்படி எந்த ஊர்ல பாம்பேல போய் சம்பாதிச்சாலும். அந்த மாமி இருக்கா பாருங்க, அவ ஃபாரின் போயிருக்கா, அவ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ ரெண்டு பேரும் அந்த தேசிக சபையில கூட்டு எனக்கு உபன்யாசம் வச்சா பாருங்க, அவ பேர் நான் மறந்து போயிட்டேனே, மறக்க கூடாது அவ பேரை. அவ்வளவு அற்புதமாக அவ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கைங்கரியம். அவ ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா காஞ்சிபுரத்துக்கு வந்து எங்கேயோ இருக்கா, ஃபாரின் போயிருக்கா, இப்போ எங்க போனாலும் பகவத் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கா. அங்க ஏதோ ஸ்தோத்திர பாட போட்டி வைக்கிறா, அங்க ஸ்தோத்திர பாட போட்டி வச்சுட்டு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றா, அங்க இருக்கிற வாழெல்லாம் கூட்டு கௌரவிக்கிறா. அது ஃபாரின்ல போயிட்டு வந்தா அங்கிருந்து வந்தா இங்க பாம்பேல, அடுத்தது பாம்பேல எதனா கைங்கரியம் பண்றா, அதுக்கு அங்கிருந்து வந்தா காஞ்சிபுரத்துல வந்து உற்சவம் நடத்துறா. இப்படி அவளுக்கு வந்து அதான் அந்த சின்ன வயசுல காஞ்சிபுரத்துலயோ ஏதோ திவ்ய தேசத்துல இருந்து வளைஞ்சு விடுத்துனா அது அது அடிக்கடி அதை அவ வந்து அனுபவிப்பா, அந்த கைங்கரிய ஸ்ரீய அனுபவிப்பா. அப்படியாக பதி பாரார்த்தியம், இங்க பதி பாரார்த்தியம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது எப்பவுமே அந்த ஹஸ்தவ குரு பாதவ குருன்ற மாதிரி தாயாருக்கு பெருமாளுடைய சரணாலயத்தை பிடிச்சுட்டே இருக்கிறது தான் அவளுடைய கைங்கரியம். அது அந்த கைங்கரியத்தை விடாம பண்ணிட்டு இருக்கு. அது அது தவிர இன்னும் எத்தனையோ கைங்கரியம் அவ தாயாருக்கு, அதுவும் எல்லாரோடையும் சண்டை போடாம இருக்கிற கைங்கரியம் இன்னொன்று பெரிய கைங்கரியம் இருக்கு. ஏன்னா அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கூட இருக்கிற பூமாதேவி நீலாதேவி எல்லாரோடையும் ஸ்தனபாகு திருஷ்டி விரிவ சுவாபிஷ் பிரியம் ஸ்லாகசேன்னு எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது ஒரு குடும்ப தலைவிக்கு. ஒரு முதல் மாட்டு பொண்ணா போனா என்ன காரியம் பண்ணணுமோ அவ்வளவு காரியம் எவ்வளவு இருக்கு பாருங்க. முதல் முதல் ஒரு புருஷாளுக்கு தான் அவ்வளவு பாரார்த்து சுவாதந்திரியம் அதெல்லாம் தேவை. இவாளுக்கு பாரார்த்தம் இன்னும் பரவாயில்லம்மா, கோச்சிக்காதம்மா, இதுக்கு போய் கோச்சிக்கிறியம்மா, அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி முதல் மாட்டு பொண்ணா இருக்கிற வாழ்க்கை எவ்வளவு பொறுமை வரணும். அப்புறம் அப்புறம் வர மாட்டு பொண்ணுகளுக்கு பொறுமையே இல்லாம கூட இருக்கும். ஆனா முதல் மாட்டு பொண்ணுன்ற போனாக்கா அதனாலதான் ஆத்துல எத்தனை பிள்ளைன்னு கேட்டு இப்ப எல்லாம் பொண்ணு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. ரெண்டு பிள்ளை நாலு பிள்ளைன்னா முதல் பிள்ளையா அவ்வளவுதான் வேண்டான்னு விடுறா. ஏன்னா முதல் பிள்ளைக்காக கடைசி பிள்ளைக்கு எங்கேருந்து ஆகும், முதல் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கறது ரொம்ப சிரமப்படுறா இப்பெல்லாம். ஏன்னா அது நிறைய ரெண்டு மூணு இப்பெல்லாம் ரெண்டு தான் இருக்கிறது, ரெண்டு மூணு தான் இருக்கிறது. அது இன்னும் கேட்டா ஒண்ணு, அது ஒன்னா இருந்தா ப்ராப்ளமே இல்லைன்னு கொடுத்துடுறா, ரெண்டா இருந்தாலே இப்பெல்லாம் அதிகமா நினைக்கிறா இல்லையா. ஆனா அங்க வந்து தாயா இருக்கு அப்படி இல்லை, எத்தனையோ பேர் நித்தியால் இருக்கா முக்தாள் இருக்கா, எல்லாரையும் அனுசரிக்கணும், எல்லாருக்கும் எல்லாருடைய முகம் சுழிக்காம நடந்துக்கணும் இல்லையா. தா கூடவே ஷோடசஸ்திரீகள் ஷோடசஸ்திரீ சகஸ்திரம் இருக்கா, எல்லாரோடையும் அனுசரிச்சுட்டு போகணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால இவ என்ன பண்றா, மிருதிமம் சாஃப்டா இருக்கிறதுன்ற முதல் குணம். ஒரு ஒரு மாட்டு பொண்ணா போன நான் இன்னில இருந்து சாஃப்டா இருக்க கிடவேன்னு தான் முதல் முதல்ல தான் அது நினைச்சுக்கணும். அந்த பொண்ணு இன்னில நான் சாஃப்டா தான் இருப்பேன், நான் என்ன
சாப்பிட்டுட்டே இருப்பேன்னு நினைக்கக்கூடாது, சாஃப்டா இருப்பேன்னு நினைக்கணும், சாஃப்டா இருக்கணும். அதே மாதிரி வாஷ்டு ஹார்ட்வேரா இருக்கலாம், ஆனா பழகிறது சாஃப்ட்வேரா தான் இருக்கணும். சாஃப்ட்வேர் அப்புறம் அப்புறம் சாஃப்ட் மருதிமை பதிபாரத்தியம், ஆத்துக்கார் என்ன சொல்றதோ அதை கேட்கணும். பதி பதிக்கு பரதந்திரையா இருக்கும், நாட் ஓன்லி பதி பாரதந்திரியம். பதி பாரதந்திரியம்னு சொன்னா போராது இப்ப லோகத்துல. அப்புறம் அவ பெரியவா யார் இருக்காளோ அவளுக்கு எல்லாம் பரதந்திராலாதான் இருக்கணும். அந்த பதின்றது உபலட்சணம் லோகத்துல, தாயாருக்கு தேவையில்லை, பதி பாரார்த்தியம் ஒண்ணுதான் அவளுக்கு வேணும். நம் இந்த லோகத்துல இருக்கிற ஸ்திரீகளுக்கு பதி பாரார்த்தியம்ன்றது பத்தி சப்தம் உபலட்சணம். மாமியார் இருக்கார், மாமனார் இருக்கார், உறவுக்காரா இருக்கா, பெரியவா இருக்கா, எத்தனையோ பேர் இருப்பா, அவ எல்லாருக்கும் அவ சொல்றதையும் கேட்டு நடந்துக்கணும். கண்வர் சொல்லி அனுப்புற சகுந்தலைக்கு, இந்தமா இப்படிதாமா கிரகிணிகள் லோகத்துல இருக்கணும் அப்படின்னுட்டு பெரியவாள அனுசரிச்சுப்போ. என்ன பதிக்கு கோபம் வந்துட்டா கூட மாஸ்ம பிரதீபம் கமஹா, நீயும் கோச்சுன்ற திருப்பி இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணி இந்த மாதிரி இருந்தாதான் உத்தமமான ஸ்திரீன்னு ஒரு நாள் லோகத்துல சொல்லுவா அப்படின்னு சொல்ற. அந்த அந்த மாதிரி துவை ஸ்திரீத்வைக்கா ஸ்திரீ ஸ்திரீகளுக்கே உச்சிதமான மிரதிமை பதி பாரார்த்திய கருணா க்ஷமாதீன் அழகாவா இருக்கும் இல்லைன்னா, இல்லைன்னா நன்னாவா இருக்கும் பாருங்களேன். ஏடிக்கு போட்டி போட்டு இருந்தாக்க என்ன கடைசியில போய் என்ன முடியறது, நீ நானும் பிரிஞ்சிருக்கலாம்னு முடிஞ்சிடும். அது அதை விட கூட இருக்கிறது தானே அழகு, பிரிஞ்சிருக்கிறது அழகான. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா தாயாருடைய குவாலிட்டிஸை நம்ம பின்பற்றணும். ஒருவேளை இந்த குணங்கள்லாம் இப்படி இருக்கு, வஸ்துதா நேச்சர்ல தாயாருக்கும் பெருமாளுக்கும் அப்படி இருக்கு, ஆனா இது அனுசரணீயம் கூட, நம்மளும் கூட அனுசரிக்க வேண்டியதுதான்றது தெரியுற மாதிரியா தாயார் மாதிரி விவஸ்தை பண்ணி வச்சிருக்கா போல இருக்கு அப்படின்னு லக்ஷ்மிய புரிஞ்சுட்டோம்னா நம்ம இந்த பதி பாரார்த்தியம்ன்றத இன்னைக்கு இருக்கிற காலத்துல கூட இப்ப இருக்கிற ஸ்தித்தியில கூட நம்மளால பின்பற்ற முடியும். அது ஒன்றும் கஷ்டமான காரியம் கிடையாது, சின்ன மென்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளவுதான். ஐனா விமனிசம் அப்படின்ட்டு இப்பெல்லாம் என்ன என்ன பண்றா, ஸ்திரீகள் கிரேட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல புருஷாளுக்கு நாங்க அடங்கினவாள் இல்லை அப்படின்னு காமிக்கணும்ட்டு சில காரியத்தை பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அதர்வைஸ் ஆல்சோ உங்களுக்கு வந்து புருஷால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கதான் கொடுக்குறா, ஸ்திரீகளுக்கு கொடுக்காத இம்பார்ட்டன்ஸா என்ன? ஸ்திரீகள் இல்லாம தானம் பண்றதுக்கு கூட அருகத்தை கிடையாது, புருஷாளுக்கு தானம் கூட கொடுக்க முடியாது இந்த லோகத்துல. அப்படிப்பட்ட ஒரு கௌரவமான ஸ்தானம் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தாராகான்ற சப்தத்தை சம்ஸ்கிருதத்துல பகுவச்சனமாவே வச்சிருக்கா, என்ன ஜானகி ராம தாராக அப்படின்னு பகுவச்சனத்துலதான் சொல்லணும். பத்னி சப்தம் எல்லாம் ஏகவச்சனத்துல சொல்லலாமே தவிர தாராகன்ற சப்தத்தை பகுவச்சனத்திலேயே வைக்கணும், ஏகவச்சனமே கிடையாது அதுக்கு. அந்த அளவுக்கு கௌரவமும் கொடுத்துருக்கா, ஸ்திரீகளுக்கு கொடுக்காத கௌரவமே கிடையாது. இவ வந்து ரொம்ப பூஜனீயாலா நன்னா நடத்த தெரிஞ்சிருக்கணும். இவாளுக்கு இந்த எல்லா புருஷாலும் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்ல வரல, ஸ்திரீகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த காலத்திலேயே இந்த நடந்து நடந்துருக்க ஒரு டீசென்டான புருஷ சமூகம் ஒன்னு இருக்கு. இன்டீசென்டல் அது எப்பவும் தான் இருக்கவே இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அடிக்கிறது, உதைக்கிறது, இதை பண்றது, ஆத்துல இருந்து அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்ல இதெல்லாம் டீசென்சியா என்ன கிடையாது. ஆனா அப்படியும் லோகத்துல புருஷால் இருக்கா, அவளுக்கு என்ன நீங்க அகைன் எல்லாமே தவிர இருக்க புருஷாலெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டுருந்தீங்களா நம்மளுக்கு அடங்கி இருக்காளா இல்லையான்னு அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நம்மளுக்கே அழகு கிடையாது அப்படின்னு ஸ்திரீகள் நினைக்கணும். அதை தான் இங்க தாயார் நினைக்கிறா போல இருக்கு, பதி பாரார்த்தியத்தை தான் அக்செப்ட் பண்ற. கருணா அடுத்தது போற இடத்துல எல்லா இடத்துலையும் கருணையோட இருக்கணும் அப்படின்றது ஸ்திரீகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி. பெரும் அவ இத்தனைக்கும் அவ வந்து எப்படி வேணா இருக்கலாம், பெருமாளே அவர் கையில, அவள் கையில பெருமாளுக்கே பெருமாளாகிற தன்மையை கொடுத்தவள் லக்ஷ்மி தான் சொல்ற அளவுக்கு லக்ஷ்மிக்கு எந்த ஒரு விதத்திலையும் பெருமாளை காட்டிலும் குறைஞ்ச ஸ்டேட்டஸ் கிடையாது, ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்டேட்டஸ் தான். இன்னும் கேட்டா ஸ்டேட்டஸ்ல ஆகாரத்ரய சம்பன்னை அவர் பெருமாள், ஆகார துவய சம்பன்னு அது அந்த வித்தியாசங்கள் கூட இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட தான் தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல ஹையா இருந்தா கூட தான் தன்னை குறைச்சிண்டு பதி பாரார்த்தியத்தை அக்செப்ட் பண்றான்னு எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு அங்கமா என்ன பண்ணணும்னா கருணா அபரக்ஷமா, இந்த ரெண்டு குணம் இருந்தாதான் பதி பாரார்த்தியமே இருக்கும். ஏன்னா ஒரு நாத்த ஒரு ஆட்டுல போறோம்னா நாத்தனார்கள் இருக்கா, நாத்தனாரோட சண்டை போட்டா பதிக்கு சந்தோஷமா வரும் வராது? என்ன அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக தெரிஞ்சுட்டோம்னா அவ ஏதோ சொன்னானா அதை போய் கிடுகிடுன்னு போய் ஹஸ்பண்ட் சொல்லிடுறது,
அங்க போயிட்டு அங்க சொல்றது, இதே போய் அம்மாவிட்ட சொல்றது, உடனே போன்ல பேசிட்டே இருக்க வேண்டியது, இதெல்லாம் ஒரு குவாலிட்டியா? இதெல்லாம் என்ன பார்த்தா நம்ம தான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றோம்னு ஆயிடுச்சு. அதனால நம்மளுக்கு என்னடா வேணும்னா க்ஷமா வேணும், பொறுமை வேணும். உடனே டெசிஷன் எடுக்கக்கூடாது. உடனே 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 ஆத்துக்கு போன் அடிச்சு அம்மாவிட்ட பேசி இப்படி பண்றா அவா, அப்படி பண்றா இப்படி பண்றான்னு சொல்லிட்டு இருந்தாக்க அதெல்லாம் நல்ல குணமா கிடையாது. நான் இதெல்லாம் லோகத்திலையும் எப்படி இருக்கணும்ன்றத சேர்த்து சொல்லி தரணும்ன்றதுக்காக சொல்றேன். இதுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பசங்க கேட்டா ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் ஒரு ஒரு ஆத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனாக்க அழகா இருக்கணும். நம்ம உண்மையிலேயே அழகா இருக்கிறது அழகே கிடையாது. இதுதான் அழகு. அழகுன்றது நடத்தையில தான் இருக்கு, கேரக்டர்ல தான் இருக்கு, நம்ம பேசுற விதத்துல தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா நம்ம எப்படி இருப்போம்? அதைதான் இங்க தாயார் சொல்லித்தரான். கருணா க்ஷமாதீன்வா போக்து, இதெல்லாம் லோகத்துல இருக்கிறவாளும் அனுபவிக்கணும். யார் போக்தும்னா லோகத்துல இருக்கிறவா இந்த மாதிரி தாயார் இடத்துல இந்த மாதிரி குணங்கள், பெருமாள் இடத்துல புருஷை புருஷ புருஷாளுக்கே உரித்தான குணங்கள், அப்படி இவா ரெண்டு பேரும் விவாகம் பண்ணிட்டு இருக்காளோன்னு நினைக்கிற அளவுக்கு அவ அனுபவிக்கிறதுக்காக, லோகத்துல இருக்கிறவா அனுபவிக்கிறதுக்காக யுவயோகோ ஆத்மனி விதா க்ஷமாதீன்வா போக்தும், இவைகளை எல்லோரும் பக்தர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்குள்ள இந்த வித்தியாசமானது ஆத்மனி பிதா, புருஷனாகவும் ஸ்திரீயாகவும் ரெண்டு தத்துவமா இருக்குங்க. ஆனா பிரம்ம சப்தத்தை சொன்னாக்க ஜெகத்காரண பூத்தமான வஸ்து பிரம்மனாக்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்ததே தவிர அதுல ஒன்னு பிரம்மம் ஒன்னு பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்னு ஜீவ தத்துவம் ஒன்னு ஈஸ்வர தத்துவம்னு சொல்லிட முடியாது. ரெண்டுமே ஈஸ்வர தத்துவம் தான், ரெண்டுத்துலயும் வித்தியாசமே கிடையாது. ரெண்டுத்துல இங்க இருக்கிற குணங்கள்லாம் அங்க அங்க இருக்கிற குணங்கள்லாம் கண்ணாடியில பாக்குற மாதிரி பரஸ்பரம் அனுபவிக்கப்படுபவைகளான ரசிக்கப்படுபவைகளான இருந்தாலும் கூட புருஷாளுக்குன்னு சில குணங்கள் நன்னா இருக்கும், ஸ்திரீகளுக்குன்னு சில குணங்கள் நன்னா இருக்கும் அப்படின்றத கணக்குல வச்சுட்டு உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இந்த வித்தியாசமானது ஏற்பட்டிருக்கு போல இருக்கு. அதை நாங்க அப்படி பார்த்து புருஷாளுக்கே இருக்கிற குணங்கள் இங்க இருக்கு பத்தியா? அதாவது தங்கத்துல ரத்னம் சேரணும், வெள்ளியில கொண்டு போய் ரத்னத்தை பதிக்க கூடாது. அது வந்து அதுக்கு அதுதான் ஈடு. வெள்ளியில வேற ஏதோ ஒன்னு சாதாரணமா இருக்கிற வஸ்து பதிக்கலாம், ஆனா முத்தை பதிக்கலாம். வெள்ளியில முத்தை பதிச்சாக்க யாரும் தப்பு சொல்ல மாட்டா. வெள்ளியோட வெள்ளியில முத்து பதிச்சு அந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் கையில மோதிரம் போட்டுப்பா. ஆனா அதே ஒரு நல்ல வசந்த வைரமா இருந்ததுன்னா தங்கத்துல தானே போட்டுப்பா. அந்த மாதிரி எந்தெந்த குணங்கள் எங்கெங்க இருந்தா நன்னா இருக்கும்ன்றத பார்த்து இவா இந்த வித்தியாசம் பண்ணிட்டு இருக்கா. குதுமே அப்படின்னு சொல்றோம், ஆத்மனி பிதான அர்த்தம். குதுமே ஏ ஃபரக் ஜோ ஹை குணம் கா ஏ புருஷத்துவ ஒரு ஸ்திரீத்துவ பிரயுக்த ஹை அப்படின்னு சொல்றதுக்காக நான் இருக்கு. ஹிந்தியில சொன்னேன்னா சில சமயங்கள்ல அந்த ஹிந்தியினுடைய எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கும், அதுக்காக அந்த தமிழ்ல சொல்றத விடவா சொல்ல முடியும். இல்ல இல்ல இருந்தாலும் அங்க நீங்க எல்லாம் நார்த்ல இருக்கவாள்லாம் நிறைய பேர் இருக்கீங்கோ, அதனால குத் அப்படின்ற சப்தம். ஆத்மனி பிதா குதுமே அர்த்தாத் பகவத் தத்துவமே அர்த்தாத் பிரம்ம தத்துவமே ஆப் தோனோ மில்கர் ஏ அந்தர் கர்லியே, ரெண்டு பேரும் இந்த வித்தியாசம் பண்ணிட்டு இருக்கீங்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். யுவத்வாதவ் துல்லியேபி அபரவசதா சத்ரு சமன ஸ்திரத்வாதீன் கிருத்வா, இந்த குணங்கள் எல்லாம் கிருத்வான்றதுக்கு என்ன அர்த்தம்னா இவைகளை பெருமாளுக்குன்னு தனியா ஒதுக்கிட்டுன்னு அர்த்தம். பெருமாளுக்குன்னு பண்ணிட்டுனா முதல்ல இந்த குணங்களே இல்லாத இந்த குணங்களை தாயாரே கிரியேட் பண்றான்னு அர்த்தம் கிடையாது. அதனால ஏற்கனவே வந்து துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம் அப்படின்னுட்டு எல்லா குணங்களும் தாயாருக்கேற்ற குணங்கள் பெருமாளிடத்துல, பெருமாளுக்கு ஏற்ற குணங்கள் தாயார் இடத்துல இருக்கு. அது எப்படிதா துல்லியம்னாக்க அவர் ரொம்ப அவர் புருஷாளுக்கே ஏத்த குணங்களோட இருந்தா இவள் ஸ்திரீகளுக்கே ஏத்த குணங்களோட இருக்கிறதுன்றதுதான் அந்த அனுரூபியம். இல்லைன்னா அனுரூபமா இருக்காது. நீங்களே யோஜனை பண்ணி பாருங்களேன், சாஃப்ட்னஸே இல்லை ஒரு லேடிண்ட அப்படின்னா அது என்ன சொல்லுவான்னா அதிகமா புருஷாம்சம் நிறைய இருக்கு, ஸ்திரீ அம்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சில சமயத்துல ஸ்திரீகள் மாதிரி புருஷால் உண்டு லோகத்துல, அத அவளிடத்துல ஸ்திரீ அம்சம் அதிகம் இருக்கு புருஷ அம்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சோ கடைசியில பார்த்தா என்ன புரிஞ்சுக்கணும்னா புருஷாம்சத்தோட புருஷாலும் ஸ்திரீ அம்சத்தோட ஸ்திரீகளும் இருக்கிறது தான் உச்சிதம். அதனாலதான் இந்த வித்தியாசம்னு துல்லியசீல வயோவிருத்தாம்ன்ற இடத்துல இந்த மாதிரிதான் இந்த தௌல்யம் சொல்லணும். ஆஹாஹா, அவருடைய பௌருஷம் என்ன, அவளுடைய அந்த ஸ்திரைனம் என்ன என்ன ஸ்திரைனம்னா என்னன்னாக்க கொஞ்சம் மக்கு மாதிரி இருக்கணும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரி பாவிக்கிறது இல்லை.
மடமைன்னு சொல்றோம் பாருங்க, அச்சம் மடமைன்னு சொல்றோம். மடமைனா என்ன? அது மடமைனா கொஞ்சம் அஜ்ஞானம் இருக்கணும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்துடக்கூடாது. எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றவாள், எல்லாமே எனக்கு தெரியும், தெரியாததே இல்லை அப்படின்னாக்கா என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? ஏதோ தெரியாத கொஞ்சம் இருந்தா இந்த ஹஸ்பண்ட் அதை சொல்லி கொடுப்பார், எல்லாமே தெரியும்னா அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க? ஏதாவது என்னதான் சொல்லித்தரது, ஒன்றும் சொல்லித்தர முடியாது. சம்ஸ்கிருதம் சொல்லித்தரலாம்னா சம்ஸ்கிருதத்துல ஈடுபாடு வர்றதில்லை, மற்ற எல்லா லோகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் தெரியும்னாக்க அவளோட வந்து ஐக்கியரசியம் ஏற்படாது, கொஞ்சம் மடமை இருக்கணும். அதாவது அந்த மாதிரி அப்பதான் துல்லியசீல வயோத்தாமுக்கு அந்த மாதிரி ஒரு தௌல்யம் சொல்லணும். இவரிடத்துல இருக்கிறது அவளிடத்துல இல்லாதது, இது அங்க இங்கேருந்து அங்க போகும்னாக்க அது துல்லியசீல வயோத்தாமுக்கு அது கூட ஒரு அர்த்தம் உண்டு. அதனால எதை கேட்டாலும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்திரீகள் சொல்லக்கூடாது. தெரிஞ்சிருந்தா கூட அவர் என்னதான் சொல்றாரு பாக்கலாமே, கொஞ்சம் புதுசா இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு, எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்றதுன்றது அனுச்சிதமான விஷயம் இல்லையா? அதனால விருத்தம் வந்து துல்லியமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, விருத்தத்துல துல்லியமா இருக்கா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இவளுக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அந்த தௌல்யம் இல்லை. அவருக்கு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தா அப்படியா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும், அப்படியான்னு கேட்டு அதை புதுசு மாதிரியே தெரிஞ்சுக்கணும். அவர் ஏதோ பாவம் ஆசைப்படுறார், புதுசா சொல்லணும்னு ஆசைப்படுறார், எனக்கு தெரிஞ்ச மாதிரி எதுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஒரு தெரிஞ்சிருந்தா கூட, தெரியாது இருந்தா கவலையே இல்லை, தெரிஞ்சிருந்தா கூட அதை புதுசா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணணும். அதெல்லாம் தான் அந்த துல்லியசீல வயோவிருத்தாமுக்கு அர்த்தம் அப்படின்னு புரியுது. இப்ப ஏன்னா விதவிதமா புரிஞ்சுக்கலாம், நாளுக்கு நாள் வேற வேற அர்த்தம் தோணும். போன உபன்யாசத்துல சொன்னது இந்த உபன்யாசத்துல சொல்லாம இருக்கலாம், இல்ல இந்த உபன்யாசத்துல சொல்ற விஷயங்கள் வந்து அன்னைக்கு புரிக்காம இருக்கலாம். அது அன்னைக்கு எதையோ நினைச்சுட்டு ஒரு நாலு லைன் எழுதியிருப்போம், அது அதுக்கப்புறம் அது புரியவே புரியாத போய் அதையே வியாக்கியானம் எழுதி இன்னும் கொஞ்சம் பெருசா எழுத வேண்டியதா இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னும் கன்க்ளூஷனுக்கே வர முடியாத விஷயங்கள்ல, ஆனா பட்டர் இந்த மாதிரியான கன்க்ளூஷன் இவா ரெண்டு பேருக்குள்ள இருக்கு, தாயாருக்கும் பெருமாளுக்குள்ளேயும் இந்த மாதிரி வித்தியாசங்களை தான் புருஷ ஏன்னா இல்லைன்னா எல்லா குணங்களும் எல்லா இடத்துலயும் இருக்குன்றதுதான் முதல் ஸ்லோகத்துல சாதிச்சுட்டார் அவர். அது ஏன்னாக்க ஜெகத்தாந்த பூத்தமான வஸ்துல எல்லா குணம் இந்த குணங்கள் இந்த இடத்துல இல்லைன்னா அது அது வந்து அதுல குறை தானே அது. அதனால எல்லா குணங்களும் தர்ப்பணத்துல இருக்க மாதிரி பெருமாளிடத்திலே தயார்னே இருக்குன்னு சொன்னவாரு, அதுக்கு மேல இந்த ஸ்லோகத்துல ஒரு விஷயத்த சாதிக்கிறாருன்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. அதுக்காக தான் நான் இப்படி அர்த்தம் சொல்றேன், இருந்தாலும் கூட இருக்காத மாதிரி காமிச்சுக்கிறது. அந்த தனக்கு பரவசத்தா அபரவசத்தை இருக்கு, தாயாரிடத்துல அபரவசத்தை இருக்கு, ஆனா காமிச்சுக்க மாட்டேன். அபரவசத்தை புருஷாளுக்கு இருந்தா நல்லா இருக்கும்ட்டு அங்க ஒதுக்கிட்டா. இல்லையேப்பா நீயும் தான் கொஞ்சம் அபரவசையாயிரேன் சுதந்திரையாயிரேன் அப்படின்னாக்க எங்க இருக்கணுமோ அங்க இருந்துக்க முடியும், எப்ப சமயம் வருதான் இருக்க முடியுமோ அதுக்குன்னு சுதந்திரையா தெரிய முடியாது. அதனால அபரவசத்தா என்ன அவன் வையறான், ஒரு 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 கவி காதம்பரியில ஆரம்பத்துல இந்த லக்ஷ்மியை வையறான். லக்ஷ்மின்றவள் இன்னைக்கு நல்லவன் இடத்துல இருப்போ, நாளைக்கு கெட்டவன் இடத்துல போயிடுவோம், நல்லவனை ஏழையாக்கிடுவோ, அவ ஒத்தனை விட்டுட்டு ஒத்தன இடத்துல போறவள் அப்படின்னு எல்லாம் வர்ணிக்கிறான். அவள்லாம் ரொம்ப வையறான் அவன், அது அது வந்து அர்த்த திருஷ்டியில பண்ற காரியம் அது. அதாவது தனம்ன்ற அர்த்தத்துல லக்ஷ்மியை புரிஞ்சின்றதுனால பண்ற காரியம். ஜெகத்காரண பூத்தமான தாயார தாயார் விஷயத்துல அந்த மாதிரி எந்த விதமான நம் அவளே அஜ்ஞாத நிகிரகை, அவளை பத்தி நாம நிகிரகம் பண்றதுக்கு நம்மளுக்கு அருகத்தை உண்டானா கிடையவே கிடையாது. அந்த லக்ஷ்மின்னா வெறும் அர்த்த தத்துவத்தை ஒண்டி மனசுல வச்சுட்டு அவள் வந்து முழு முதற் கடவுள் என்ற அபிப்பிராயத்தை மனசுல வச்சுக்காம லக்ஷ்மி பூஜை பண்றவா இருக்காளே, அவளுடைய மனசுல அவள் அந்த மாதிரிதான் தாட் வரும். ஆனா வசதா லக்ஷ்மி பூஜை எப்படி பண்ணணும், லக்ஷ்மி பூஜை தீபாவளி அன்னைக்கு பண்றவாளுக்கெல்லாம் என்ன அர்த்தத்துக்காக பண்றா, நிறைய தனம் கிடைக்கணும்னு பண்றா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம எல்லாம் அப்படி பண்றதில்ல. தம்பதி தெய்வத்தம்னா ரெண்டு பேரும் தாயாரும் பெருமாளும் சேர்ந்தே நம்மளுக்கு தெய்வத்தை. அவா இதை பண்ணணும்னா பண்ணாதான் நம்மளுக்கு அர்த்த திருஷ்டி இல்லதான் நம்ம பெருமாளை தாயார சேவிக்கிறோம் கிடையாது. நம்மளுக்கு நாம முமுட்சுக்கள், மோட்சத்தையே ஆசைப்படுறவா, தாயார் புருஷகாரம் பண்ணி நம்மளுக்கு பெருமாளிடத்துல சொல்லி நம்மளுக்கு மோட்சத்தை வாங்கி கொடுக்க வேண்டியவள். அதனால உபாய பூத்தை, அந்த உபாய பூத்தையான தாயாரை நாம சேவிக்கிற விதம் வேற. அந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து சேட்டெல்லாம் தீபாவளிக்கு முன்னாள் பண்ற லக்ஷ்மி பூஜை வேற. அதனாலதான் நம்ம எல்லாம் ஏன் லக்ஷ்மி பூஜை பண்ணலன்னு ஒரு கேள்வி கேட்பான். நம்ம லக்ஷ்மி பூஜை தனியா அந்த மாதிரி பண்றதில்லை. ஏன் லக்ஷ்மி பூஜைன்னு யாரா ஸ்ரீ வைஷ்ணவால் பண்றாள்னா பாருங்க, பண்ண மாட்டா, பண்ணாக்கா அது புரிஞ்சுக்காத பண்றான்னு இருக்கும். இவாளும் லக்ஷ்மி பூஜை ஆரம்பிச்சுடுவா, ஏன்னா பாம்பே போல இடங்கள்ல யார் என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னே தெரியாது. அவர் ஒரு வாத்தியார் திடீர்னு என்னடான்னா விக்னேஷ பூஜையிலேயே ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் ஸ்ரீ வைஷ்ணவராச்சே சுவாமி நீதருக்கு கணபதி பூஜை பண்றாருனாக்க, ஐயோ பாம்பேல கணபதி பூஜை பண்ணாத இருந்தா இங்க தெரிஞ்சிடுவான் சுவாமி, அதனால கணபதி பூஜை பண்ணிதான் ஆகணும்ன்றார் அவர். இதெல்லாம் தெரியாத தத்துவங்கள் எல்லாம் நிறைய மனசுல வச்சுட்டு
ஸ்ரீ வைஷ்ணவிசம் என்னன்னு தெரியாத, வைஷ்ணவிசம்னா என்னன்னு தெரியாத அவாவா பிரவர்த்திக்கிறா. அதெல்லாமும் தப்புதான் இல்லையா? அதனால பத்திப்பா, சோ இந்த ரெண்டு குவாலிட்டிஸ் ரெண்டு பேரும் வித்தியாசம் பண்ணிட்டு இந்த பெருமாள் எல்லாம் தாயாரையும் பெருமாளையும் எப்படி அனுபவிக்கணும் பக்தாள் அப்படின்றத காமிச்சு கொடுக்குற மாதிரி யாருது இது. இதெல்லாம் விஸ்தாரமாக இங்க கிரந்தாந்திரங்கள் எல்லாம் நிறைய குவாலிட்டிஸை பத்தி எல்லாம் சொல்றா. அதாவது ஸ்தோத்ரத்ன பாஷ்யம், அப்புறம் சதுஸ்லோகி பாஷ்யம், இதிலெல்லாம் சுவாமி தேசிகன் விஸ்தாரமா ஒவ்வொரு குவாலிட்டியும் விளக்கியிருக்கார். அதெல்லாம் நம்ம அங்கதான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதனால இவா ரெண்டு பேருக்குள்ள இந்த வித்தியாசமானது இருக்கு. சத்ரு சமணம் இதெல்லாம் ஒவ்வொன்றத்தையும் விளக்கணும்னா இன்னும் விஸ்தாரமா சொல்லணும். அது என் ஓரளவுக்கு விளக்கியிருக்கேன். பதிபாரார்த்தியம், கருணா, க்ஷமா, என்ன இந்த க்ஷமா, என்ன க்ஷமானா பொறுத்துக்கிறது. அந்த பொறுமையை வந்து பெருமாள் அம்ச சந்தேஷத்துல சுவாமி தேசிகன் அவருடைய பொறுமைக்கு என்ன சாப்பிடல, சாப்பிடவே இல்லை அங்க. ஒரு வருஷத்துக்கு மேல இருந்திருக்கா வனவாசம், அந்த 10 மாசத்துக்கு மேல வனவாசம் இருந்திருக்கா. ஏ உபவாச உபவாச கிருஷாம் தீனாம் அப்படின்னு வர்ணிக்கிறார் வால்மீகி. உபவாசத்தினால கிருஷையா இருக்கா, உபவாசம் இத்தனால உபவாசம் எப்படா இருந்தாருன்னு பாக்குறார். அவள் வந்து தியானம் பண்ணிட்டு, தியானத்துல சாட்சா்காரம் பண்ணிட்டு, ராமரை சாட்சா்காரம் பண்ணிட்டு பகவத் தத்துவமான அப்படினால, அந்த பகவத் தத்துவத்தையே மனசுல நினைச்சுட்டு இருக்கிறதுனால எல்லா இந்திரியங்களுக்கும் வேண்டிய பகவத் பகவான்கிற அமுதானது எல்லா இந்திரியங்களுக்கும் பரவத்தினால யோகேனாந்தர விலை அமிர்தனா நிர்விகல்பம் சமாதி, யோகத்தினால நிர்விகல்பக சமாதின்ற சமாதியை அவள் அடைந்திருக்கிறாள். அதனால்தான் அவளால் அவ்வளவு நாள் இருக்க முடிஞ்சதுன்னு சாதிக்கிறார். யோகேனாந்தர விலை அமிர்தனா நிர்விகல்ப அடையன், அடையனுடைய ஆன்லைன்ல இருக்கு இந்த உபன்யாசம். வெறும் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மட்டுமே அடையன் 1.5 hours வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு இதுல அது எங்கேயோ இருக்கு, அது யூடியூப்ல எங்கேயோ கிடைக்கும், அது எப்படின்னு தெரியாது. அந்த ஒரு அம்சந்தேச ஸ்லோகத்துக்கு யோக யோக சாஸ்திரங்கள், யோக சாஸ்திரத்துல இருக்கிற யோக சூத்திரங்கள் எல்லாம் எடுத்து அது நிரூபணம் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ்ல இருக்கும் அந்த ஹோல் உபன்யாசம். அது ஏதாவது லிங்க் இருந்தா அனுப்புறேன் எப்போ, அது உங்களுக்கு லிங்க் இருக்கான்னு பாக்கணும். அது இருக்கு எங்கேயோ. அந்த மாதிரியாக இவாள் இந்த க்ஷமா ஆதீன் இந்த குணங்கள் எல்லாம் வா வான்றது தொய் ஸ்திரீத்வை காந்தான் மருதிம பத்தி பாரார்த்திய கருணா க்ஷமாதீன் வா போக்தும். இதுல என்னென்ன இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காகவோ என்னவோ யுவயோகோ ஆத்மனி விதா, என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள பேதம் இருக்கு, சுபாவத்துல பேதம் இருக்கு. என்ன பேதம் எதனாலடா இருக்குன்னா, இந்த லோகத்துல புருஷை காந்தமான குணங்களையும் ஸ்திரீத்வை காந்தமான குணங்களையும் தனித்தனியா காமிச்சு கொடுக்கறதுக்காக இந்த இந்த வித்தியாசமானது இருக்கு. அதர்வைஸ் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் தாயார் அண்ட் பெருமாள் இந்த குவாலிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். எல்லா குவாலிட்டிஸும் இங்கே இருக்கு அங்கேயும் இருக்கு. இருந்தாலும் அவ வந்து இந்த மாதிரியாக சில புருஷை காந்த குணங்களையும் ஸ்திரீத்வை காந்த குணங்களையும் தானே விபாகம் பண்ணிட்டு மற்றவாளுடைய நல்ல அனுபவத்துக்காக இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கா. இப்போ ரஜோ ரஜோ பூயிஷ்டமான தேவதைகள்லாம் இருக்கு, தமோ பூயிஷ்டமான தேவதைகள்லாம் இருக்கு. அங்க ஸ்திரீ புருஷ விபாகம் அங்கேயும் இருக்கு. ருத்ரன்னா அவர் திடீர்னு தாண்டவம் ஆடுறார், ருத்ரனுக்கு கோபம் வந்துடுறது, அவருக்கு அழுக வருது சமயத்துல ரோதனா ருத்ரஹான்ட்டு. அவர் கோபத்து அத்தியதிக கோபத்தோடய இருந்தார்னா நெத்திக்கண்ணையே திறந்துடுவார்ன்றா. அதே மாதிரி அந்த சக்தி தத்துவம் இருக்கே, அது நதிரன்னா எத்தனையோ பேரை கொலை பண்றது, என்ன அசுரால் எல்லாம் கொலை பண்றது, அந்த மாதிரி எல்லாம் அந்தந்த தத்துவங்கள் இருக்கச்ச. பெருமாள் தாயார்ல விபாகம் பாருங்க, பெருமாள் அவர் தான் புருஷ தத்துவம் அப்படின்றனால சத்ரு விநாசம் எல்லாம் அவர் பார்த்துப்பார். அவருடைய சமாச்சாரம் அது அந்த ஏரியால தலையிடுறது இல்லை. என்ன ஸ்ரீத்தை காந்தான் மிருதிம பதிபாரார்த்த கருணைகள் முதலானவைகளை வச்சுண்டு ரெண்டு பேருடைய குவாலிட்டிஸையும் நல்லா தனித்தனியா அனுபவிக்கிறது. ஒரு முதல் ஸ்லோகத்துல கண்ணாடி அறையில பாக்குற மாதிரி குவாலிட்டிஸ பாக்கணும்னவர் அடுத்த ஸ்லோகத்திலேயே மாறிட்டார் பாருங்க. சில குணங்கள் இங்க இப்படி பார்க்கணும், சில குணங்கள் தாயார் இடத்துல பார்க்கணும், இப்படி இந்த குணங்களை நம்ம அனுபவிக்கணும்னு அடுத்த ஸ்லோகத்திலேயே சாதிக்கிறார். இந்த ஸ்லோகம் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல அங்கம் தே மிருதுஷீதம் அதுதானே 36 அடுத்தது இல்ல கனகன கர்ஜுதி, ஆமா கனகன கர்ஜுதி யுவதசாம் அபி முக்ததசாம் யுவ தருணத்வயோ ருச்சிதம் ஆபரணாதிபரம்
ध्रुवमसमान देश विनिवेशि विभज्य हरौ त्वयि चकुशेषयोदर विहारिणी निर्विशसी. இதுக்கு மேல நம்மள சகுண தத்துவங்கள் இதெல்லாம் இப்ப இத காரணாவஸ்தையே சொன்னார் அதுக்கு முன்ன. அப்புறம் ஜெகத்காரணபூதமான அவஸ்தையில குணங்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் இங்க இருக்கிற குணங்களே அங்க இருக்குன்ற விஷயத்த சொன்னார். அப்புறம் நாம அனுபவிக்கிற மாதிரி கோவில்கள்ல பெருமாளிடத்துல இந்த குவாலிட்டிஸும் தாயாரிடத்துல இந்த குவாலிட்டிஸையும் அனுபவிக்கிறதுக்காக அந்த ஆத்மனி பிதான்ற போன ஸ்லோகத்தை சாதிச்சார். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன பண்றார், ஆபூஷணங்கள் இவருக்கு எந்த எந்த இடத்துல ஆபூஷணங்கள் என்னென்ன ஆபூஷணங்கள், புருஷாளுக்கு உச்சித்தமான ஆபூஷணங்கள் என்னென்னென்ன, ஸ்திரீகளுக்கு உச்சித்தமான ஆபூஷணங்கள் என்ன, மேகலை முதலானவைகள் அதை அங்கங்க சாத்திக்கிறதுனால அவளுடைய அழகுகள், இப்படியாக ரெண்டு பேரும் பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் ஆபூஷணங்களை பகிர்ந்துண்டு ஒத்தர ஒத்தர அனுபவிக்கிறா, அதை நாம அனுபவிக்கிறோம். அந்த அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது, பிரம்மன் நிர்குணம்னு சொன்ன அந்த வாதத்தை முறியடிச்சு பிரம்மம் சகுணம்ன்றது மட்டும் இல்லப்பா, அதுக்கு விக்கிரகத்துவமும் உண்டு, ஆபூஷணாதிகள் உண்டு அப்படின்றதாக சரணாகதி கத்தியத்ரயத்துல சாதிக்கிற மாதிரியாக ஆபூஷணாதிகள் உண்டு, ஆயுதங்கள் உண்டு, அது எல்லாத்தையும் கூட யாருக்கு என்ன ஆயுதம் யாருக்கு என்ன ஆபூஷணம் இது இந்த விபாகமும் பெருமாளுக்கும் தயாருக்கும் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக கன கனக அத்யுதி யுவதசாம் அப்படி முக்ததசாம். இந்த ஸ்லோகத்தை அப்புறம் நம்ம விஸ்தாரமா பார்க்க போறோம். இந்த குசேஷய உதர விஹாரிணி, குசேஷயோதர விஹாரிணி அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பதத்தை சம்போதனமாக போடுற. குசேஷயானக்க தாமரை, அதாவது தாமரை லோட்டஸ் புஷ்பம், தாமரை புஷ்பம், அதனுடைய உதர என்ன நடுபாகத்துல விஹாரிணி விளையாடக்கூடியவள், அதாவது பத்மேஸ்திதாம் அப்படின்னு பத்மேஸ்திதாம் பத்மபர்ணாம் அப்படின்னு ஸ்ரீசூக்தம் சொல்ற மாதிரி பத்மேஸ்திதா பத்மத்துல இருக்கிறவள் அப்படின்றத சம்போதனமா குசேஷயோதர விஹாரிணி அப்படின்னு ரொம்ப அழகான பதத்தை போடுற. கன கனக த்யுதி, ஆனா இவா ரெண்டு பேரும் எப்படிதான் இருக்கன்னா, ஒருத்தர் கனம் மாதிரி மேகம் மாதிரி இருக்கார், நிர்கொண்ட மேகம் போல ஒருத்தர் இருக்கார், கனகம் தங்கத்தை போல ஒத்தி தாயார் இருக்கா. சோ கன கனக த்யுதி, நீங்க ரெண்டு பேரும் எப்படிதான் இருக்கீங்கன்னா, மேகம் போலும் மின்னல் போலும் இருக்கக்கூடியவர்கள் நீங்க. அந்த ஹிருதய குகையில, அதாவது ஹிருதய குகையில தாயாரும் பெருமாளும் எழுதிருக்கா, அத வந்து சொல்ற அந்த நாராயண நாராயண உபனிஷத்தானது ரொம்ப அழகாக தாயார வித்யுல்லே கேவ பாஸ்வரா அப்படின்னு சொல்றது. அங்க பெருமாளை அது வந்து நீலத்தோயத மத்தியஸ்தா, நீலத்தோயத மத்தியஸ்தா வித்யுல்லே கேவ பாஸ்வரா நீவார சூகவத் தன்வி பீதாபா ஆஸ்யா ஸ்தனூபமா, பீதாபா ஆஸ்யா ஸ்தனூபமான்றதாக அவர் பெருமாள் எப்படா இருக்காருன்னா, நீலத்தோயதம் மாதிரி இருக்கார். அந்த நீலத்தோயதம் மத்தியத்துல இருக்கிற மாதிரி தாயாருடைய அந்த கனகம் மாதிரி இருக்கக்கூடிய கலரானது, மின்னல் மாதிரி இருக்கக்கூடிய கலரானது அதை உள்ள ஆக்கிடுறது. எதை, பெருமாளுடைய திருவுருவத்தால் தான் தன் உள்ள அடக்கிறது தன்னுடைய பிரகாசத்தினால. ஏன்னா சாதாரணமாவே தாயாருடைய பிரகாசமானது எப்படின்னா கனகத்யுதி, தங்கம் மாதிரி மின்னக்கூடியவள், மின்னல் மாதிரி இருக்கக்கூடியவள். அந்த மின்னல் வந்ததுன்னா என்ன ஆகும்னா, மேகம் இருக்கிற இடம் தெரியாம மின்னல் தான் இம்பார்ட்டண்டா ஆயிடும், அது மேகத்தை உள்ளடக்கின்றோம். அந்த மாதிரி மேகத்தை உள்ளடக்கிய மின்னல் அந்த லோகத்துல கிடையாது. அந்த மாதிரி மின்னல் மின்னலோட மேகம் தான் பெருசா இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒண்ணு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். அபூத அபூதோபமானதாக இல்லைன்னா, அந்த அந்த மாதிரியா அந்த பிரகாசம் இருக்கு பாருங்க, அந்த பிரகாசம் அந்த நீலத்தோயதமா இருக்கக்கூடிய பெருமாளுடைய நீளமான அந்த உருவத்தை, நீல நீலமேக சியாமல உருவத்தை உள்ளடக்கின்றது. அதனால வித்யுல்லே கேவ பாஸ்வரா அப்படின்னு சொன்ன விஷயமும், அதே மாதிரி இங்க நாராயண உபனிஷத்துல சொல்ற தாத்பரியமும் எல்லாத்தையும் உள்ளடக்கி இங்க சாதிக்கிறார். கன கனகத்யுதி, மேகம் போல இருக்கிற பெருமாளும் கனகத்யுதியான நீரும் ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு அர்த்தம். எம்பெருமானும் தேவரீரும் தாயாரும், தாயாராகிற தேவரீரும் துதி, துதிஹி துதின்னு த்விவசனம். அதனால்தான் கனத்யுதிஹி பெருமாள், கனகத்யுதிஹி தாயார், கனகனகத்யுதி தாயார் பெருமாளும். அப்புறம் யுவதசாம் அப்படி முக்ததசாம், அதை யுவதசாம்
முக்ததசாமப்பி அப்படி புரிஞ்சுக்கணும். யுவதசான இளமை பருவம், முக்ததசான கொஞ்சம் அரியா அரியா பருவம், பெருமாளுடைய பருவம் இளமை பருவம், தாயாருடைய பருவம் கொஞ்சம் முக்ததசா, முக்ததசான கொஞ்சம் அறியாமையுடன் கூடிய தசை. என்ன அதுக்கப்புறம் பிரௌடான்ற தசையானது வரும். ஆனா இந்த முக்த தசையில தாயார் யுவ தருணத்வயோ, யுவ தருணத்வயோகோ உச்சிதம், யுவாவஸ்தையில இருக்கிறதுக்கும் கௌமார அவஸ்தையில இருக்கிறதுக்கும் ஏத்த மாதிரியான ஆபூஷணங்கள். இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். யுவாவா இருக்கிறவன் என்னென்ன ஆபூஷணங்கள் இதெல்லாம் நீங்க உங்க கற்பனையில மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நம்ம பெருமாளை சேவிக்கச்சே எத்தனை ஆபூஷணங்கள், யுவாவா இருக்கிற பெருமாள் தரிசன் இருக்கிற ஆபூஷணங்களையும், குமாரா குமாரின்ற அவஸ்தையில தாயா என்ன கொஞ்சம் கொஞ்சம் முக்ததசான்னு சொன்னதுனால அது குமார பருவம், குமாரின்ற பருவம், அந்த பருவத்துல இருக்கிற தாயாருடைய ஆபூஷணங்கள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இன்னும் ப்ரௌடே இல்லை. அந்த மாதிரியான யுவதசாம் அப்பி முக்ததசாம் அப்படின்னு சாதிச்சுட்டு உச்சிதம், அந்த ரெண்டுத்துக்கும் முக்ததசாம் அப்பி யுவ தருணத்வயோகே உச்சிதம் பரம் ஆபரணாதி, உத்கிருஷ்டமான ஆபூஷணங்கள். என்ன அது ஆபரணாதின்னு ஆதி சப்தத்தினால அதுக்கு மேல ஆபூஷணங்கள் என்ன, ஆயுதங்கள் என்ன, அப்புறம் வந்து பூச்சுக்கள் அத என்னென்ன பூசிக்கிற வஸ்துக்கள் என்ன, அவர் சந்தனத்தை பூசிப்பார், தாயார் தாயாருக்கு ஏத்த மாதிரி ஏதோ வேற பூச்சுகள் என்ன கலர்கள், விதவிதமான கலர்கள்ல திராட்சா ரசம், திராட்சா ரஞ்சனம், திராட்சா ரஞ்சனம்னா காலில் மருதாணி பூசிக்கிறது, கைகள்ல மருதாணி இட்டுக்கிறது, இந்த மாதிரி அதெல்லாம் கூட இந்த ஆதி சப்தத்துல ஆபரணாதீன் ஆதி சப்தத்துல அர்த்தமாக சாதிக்கிறார். ஆனா ஹரவு துவைச்ச இப்படி பெருமாளிடத்திலையும் மும்மடத்திலையும் வேற வேற இடங்கள்ல ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு விதமான ஆபூஷணம், பெருமாள் சாத்தின் இருக்கிற ஆபூஷணம் வேற மாதிரி, தாயார் சாத்தின் இருக்கிற ஆபூஷணம் வேற மாதிரி. அவர் கேள்விட்டு தனியார் சாத்திப்பார், தாயாருக்கு நல்ல வளையல்களே நிறைய வளையல்கள் என்ன, அந்த மாதிரியா மேகலை கிடையாது அவருக்கு, இவளுக்கு மேகலை உண்டு. அந்த மாதிரி விபின்ன தேசங்கள்ல விபின்ன பிரதேசங்கள்ல விபின்னமான அணிகலன்களுடன் விபஜ்ய பிரித்து கொண்டு, இந்த ஆபூஷணம் உமக்கு பொருந்தாது சுவாமி, இந்த ஆபூஷணம் எனக்கு தான் பொருந்தும் அப்படி விபஜ்ய நிர்விசசி நீர் அனுபவிக்கின்றார் அனுபவிக்கின்றாய். இது 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 நிச்சயமான விஷயம்ன்றதா, துருவம் தான் நிச்சயம். அதாவது தாயாருக்கு திருவுருவம் உண்டுன்றது மட்டும் இல்ல, ஆபூஷணாதிகளும் விசித்திரமான ஆபூஷணங்கள் தாயாரோட பெருமாளோட வித்தியாசமான ஆபூஷணங்கள் தாயாருக்கு, தாயாரோட வித்தியாசமான ஆபூஷணங்கள் அதுக்கு என்ன பண்ணோம்னா புருஷோசிதமான ஸ்திரீ உச்சிதமான நம்ம சப்தத்தை அங்கேருந்து இங்க கொண்டு வந்துக்கணும். மின் ஸ்லோகத்துல சொன்ன பாருங்க அந்த மாதிரி பும்ஸ்த சுலபமான ஸ்திரீத்த சுலபமான சப்தங்கள் எல்லாம் இங்க சேர்த்துட்டு புருஷாளுக்கு ஏத்த ஆபூஷணத்தையும் ஸ்திரீகளுக்கு உச்சித்தமான ஆபூஷணத்தை நீரும் அணிந்து கொண்டு விபின்ன பிரதேசங்களில் அணிந்து கொண்டு ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அனுபவிக்கிறீர்கள். அது மட்டுமில்லை பார்க்கிறவாளுக்கும் நல்ல அனுபவத்தை கொடுக்கிறீர்கள் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல சாதிக்க போறார். ஏன்னா இந்த ஆபூஷணங்கள்லாம் நம்ம அஸ்திரபூஷண அத்தியாயம்னு ஒரு பெரிய அத்தியாயமே இருக்கு பாஞ்சராத்திர ஆகமத்துல, அந்த அஸ்திரபூஷண அத்தியாயத்துல சொல்றக்க அஸ்திரங்கள் பூஷணங்கள் அப்புறம் பூச்சுக்கள் கந்தங்கள் அனுலேபனங்கள், லேபனம்னு சொல்லுவா அனுலேபனம்னு சொல்லுவா, அந்த லேபனங்கள் எல்லாத்தையும் பத்தி விஸ்தாரமாக அடுத்த கிளாஸ்ல பிரயத்தனப்படலாம். எவ்வளவு சொல்றனோ அவ்வளவுதான் சொல்றேன் அப்படின் பிரயத்தனமே பட முடியறது இல்லை, உடம்பு சரியா இல்லாததுனால எவ்வளோ பாக்கறனோ அவ்வளவுதான் சொல்றேன், இன்னும் நிறைய சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கு, இருந்தாலும் அப்படியே கதையை இழந்துட்டு விட்டுறேன். திருப்தியா தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் நினைச்ச மாதிரி சொல்ல முடியறது இல்லை, க்ஷமிக்கணும் அதுக்காக. ஏதோ ஓரளவுக்கு இது அர்த்தம் புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. கனகன கர்ஜுதி யுவதசாம் அப்பி முக்ததசாம் யுவதருணத்தயோருச்சிதம் ஆபரணாதிபரம் த்ருவமசமான தேச விநிவேசி விபஜ்ஜஹரௌ த்வைச குசேஷயோதர விஹாரி நிர்விஷசீம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண சாலினே ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.